Hi friends, welcome to Babloo Kitchen. நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சிறுகிரை கூட்டு. அதை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. சிறுகிரை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நொறுங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாணல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு நசுக்கி வச்சிருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிடலாம். 10 to 12 பல்லு பூண்டு. பூண்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய். என்னோடய காஞ்ச மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் 2 மிளகாவே போதும். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் வதந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நொறுங்க கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையும் ஆட் பண்ணிக்கலாம். சிறுகீரை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பயத்தம்பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். துவரம்பருப்பு வேக வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வேக விடணும் கீரையை. இந்த கீரை வேகிற கேப்பில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வந்து சிறுகீரை கூட்டு வந்து ரெடி. செமையாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.